நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். திருவருகை காலம் டிசம்பர் மாதம் 19 தேதி சனிக்கிழமை. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவாக்கியங்கள் 5-25 முடிய. யூதேயா நாட்டில் ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் அபியா வகுப்பைச் சேர்ந்த செக்கரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார். அவர் மனைவி ஆரோனின் வழிவந்தவர். அவர் பெயர் எலிசபெத்து. அவர்கள் இருவரும் கடவுள் பார்வையில் நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள். ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள். அவர்களுக்கு பிள்ளை இல்லை, ஏனெனில் எலிசபெத்து கருவுற இயலாதவராய் இருந்தார். மேலும் அவர்கள் வயது முதிர்ந்தவர்களாயும் இருந்தார்கள். தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் திருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார். குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டு குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது. அவர் தூபம் காட்டுகிற வேளையில் மக்கள் கூட்டத்தினர் அனைவரும் வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஆண்டவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலப்பக்கத்தில் நின்றவாறு அவருக்கு தோன்றினார். அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார். வானதூதர் அவரை நோக்கி, செக்கரியா, அஞ்சாதீர், உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது. உம் மனைவி எலிசபெத்து உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு யோவான் என பெயரிடுவீர். நீர் மகிழ்ந்து பேருவகை கொள்வீர். அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர். அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார். திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார். தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார். அவர் இஸ்ராயல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார். எலியாவின் உளப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார். தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார். நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார். இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்கள் இனத்தை ஆயத்தம் செய்வார் என்றார். செக்கரியா வானதூதரிடம், இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும்? நான் வயதானவன், அதுபோல் என் மனைவியும் வயது முதிர்ந்தவராயிற்றே என்றார். அதற்கு வானதூதர் அவரிடம், நான் கபிரியேல், கடவுளின் திருமுன் நிற்பவன். உம்மோடு பேசவும் இதன் செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன். இதோ பாரும், உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை. ஆதலால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராயிருப்பீர். உம்மால் பேசவே இயலாது என்றார். மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர். திருக்கோவிலில் அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள். அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார். ஆதலால் அவர் திருக்கோவிலில் ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாக உரையாடி வந்தார். பேச்சற்றே இருந்தார். அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார். அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத்து கருவுற்று 5 மாதமளவும்
பிறர் கண்ணில் படாதிருந்தார். மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, இயேசுனுடைய பிறப்பு இந்த வரலாற்றை புரட்டி போடுகின்ற ஒரு பிறப்பு. இயேசுனுடைய பிறப்பு மனித உள்ளங்களுக்குள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வலுவான ஒரு பிறப்பு. எனவே இந்த பிறப்பிற்காக பல ஆண்டுகள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் இஸ்ராயல் மக்களினம் தயாரிக்கப்பட்டது. இஸ்ராயல் மக்களினத்தின் வழியாக இந்த உலகமும் தயாரிக்கப்பட்டது. எனவேதான் இறைவாக்கினர்கள் பலர் இயேசுவை குறித்து, மெசியாவை குறித்து சிறப்பாக முன்னறிவிக்கின்றனர். இன்றைய நற்செய்தியிலே பதிவு செய்யப்படுகின்ற நிகழ்வு இயேசுவினுடைய பிறப்பிற்கு குறுகிய காலத்திற்கு முன்பாக நடைபெற்ற ஒரு தயாரிப்பு. ஒரு அடையாளத்தின் வழியாக இந்த மீட்பின் செய்தியை இந்த உலகிற்கு கொண்டு வரப்போகின்ற அல்லது நிகழ்வை இந்த உலகத்தில் ஆற்றப் போகின்ற இயேசுவிற்கு முன் தயாரிப்பாக ஒரு நபர் பிறக்கப் போகின்றார். அப்ப அந்த நபருடைய பிறப்பு வித்தியாசமானதாகவும் சிறப்பானதாகவும் அவருடைய வாழ்க்கை கூட எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதையும் இந்த நற்செய்தி எடுத்துரைக்கின்றது. கப்ரியேல் என்ற வானதூதர் அவரை பற்றிய இறைவாக்கை செக்கரியாவுக்கு கொடுக்கின்றார். நடைபெற்ற நிகழ்வு இதுதான். வயது முதிர்ந்த ஒரு பெண், கருவுற இயலாதவர் எலிசபெத்து. வயது முதிர்ந்த ஆண், இனி அவருக்கு எந்த விதத்திலும் ஒரு குழந்தை கிடைக்கப் போவதில்லை என்ற ஒரு சூழல். இந்த சூழ்நிலையில தான் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகின்றது. எலிசபெத்து கருத்தாங்கி ஒரு மகனை பெறுவார் என்ற ஒரு அடையாளம். இந்த ஒரு சூழல் வித்தியாசமான ஒரு சூழல். மலடி குழந்தையை பெறுவது நிச்சயம் இயலாத ஒரு காரியம். ஆனால் மெசியாவினுடைய வருகைக்காக தயாரிக்க திருமுழுக்கு யோவான் இப்படித்தான் இந்த உலகிற்கு வர வேண்டும் என்ற ஒரு அதிசயத்தையும் அற்புதத்தையும் கடவுள் இந்த உலகத்திற்குள் அடையாளத்தின் வழியாக ஏற்படுத்துகின்றார். செக்கரியா சந்தேக குரலை எழுப்புகின்றார். அதற்கும் ஒரு பதிலை கப்ரியேல் தூதர் செக்கரியாவுக்கு கொடுக்கின்றார். இது நிறைவேறும் அளவும் நீ பேச்சற்றவராய் இருப்பீர் என்று சொல்லி அவருக்கு ஒரு அடையாளத்தை கொடுக்கின்றார். இது தண்டனை அல்ல, மாறாக இது ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தின் வழியாக கடவுள் பேசுகின்றார். அதுபோலவே செக்கரியா பேச்சற்றவராக இருக்கின்றார். ஆனால் அதே சமயத்தில் கடவுளுடைய வல்லமையும் ஆற்றலும் அவர்கள் இருவர் மத்தியிலும் செயலாற்றுகின்றது. எந்த நிமிடம் அவர்கள் இந்த இறைவாக்கை பெற்றுக் கொண்டார்களோ அந்த நிமிடமே கடவுளின் ஆவியானவர் இருவர் மேலும் இறங்குகின்றார். அங்கு திருமுழுக்கு யோவானை அவர்கள் வழியாக உருவாக்குகின்றார். அப்ப திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு தொடக்கத்திலேயே கடவுளால் ஆசீர்வதிக்க ஒரு பிறப்பாக மாறுகின்றது. அதனாலதான் கப்ரியேல் தூதர் இறைவாக்குரைக்கின்ற பொழுது அந்த திருமுழுக்கு யோவான் தூய ஆவியால் நிரப்பப்படுவார் என்று சொல்லி அவருடைய ஜென்மப்பாவம் ஆசி இல்லாத அப்பொழுக்கற்ற ஒரு தூய்மையான நிலையையும் சுட்டிக்காட்டுகின்றார். கடவுள் அடையாளங்கள் வழியாக இன்றும் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். நமக்கு நேரிடுகின்ற சாதகமான பாதகமான எந்த அடையாளமாக இருந்தாலும் அதிலே கடவுள் நம்மோடு உறவாடி கொண்டிருக்கின்றார், உரையாடி கொண்டிருக்கின்றார்.
மெசியாவை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக எத்தனையோ நிகழ்வுகள் நடைபெற்றன. அதுல கடைசியாக நடைபெற்ற நிகழ்வுதான் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு. அந்த அடையாளத்தின் வழியாக கடவுள் இந்த உலகத்தை இன்னும் அதிகமாக அன்பு செய்கின்றார் என்பதையும், நிச்சயம் மெசியா வருவார் என்பதையும் உறுதிப்படுத்துகின்றார். இன்றைக்கும் கடவுள் நம்மோடு அடையாளங்கள் வழியாக பேசுகின்ற பொழுது அதை முறையாக எடுக்க தவறினால் நாமும் மெசியாவை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அவர் கொடுக்கின்ற நியாயமான செய்திகளை கூட இழந்து போய்விடுவோம். மாறாக எப்பொழுது அந்த அடையாளத்தை சரியாக புரிந்து கொள்ளுகின்றோமோ, அதற்கு நாம் செவிமடுக்கின்றோமோ, அப்பொழுது நம்முடைய வாழ்வு சிறக்கும், நமக்கும் மீட்பு கிடைக்கும், நாமும் இறைவனோடு இணைவோம். இன்றைக்கு சிந்தித்து பார்ப்போம், ஒரு நாளில் நடைபெறுகின்ற எண்ணற்ற அடையாளங்கள் இறைவன் நம்மோடு உரையாடி கொண்டிருப்பதற்கான சிறப்பான வழிமுறைகள். அவற்றை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்றோமா, அல்லது அந்த அடையாளங்களை ஏதோ போகிற போக்கில் விட்டுவிட்டு மீண்டும் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோமா? சிந்திப்போம், இறைவன் உரையாடுகின்ற அடையாளங்களை வழிமுறைகளை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்ள சிறப்பாய் ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, உம்முடைய திருமகனின் வருகைக்காக இந்த இஸ்ராயல் இனம் தயாரிக்கப்பட்டதை போல, உலகம் முழுவதும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பல்வேறு இறைவாக்குகள் வழங்கப்பட்டதை போல, இன்றைக்கு எங்களுக்கும் அவருடைய வருகையை குறித்து பல்வேறு அடையாளங்கள் வழியாக நீ பேசுகின்றீர் என்பதை நாங்கள் இன்றைக்கு உணர்ந்து கொள்ளவும், அதே சமயத்தில் எப்படிப்பட்ட அடையாளமாக இருந்தாலும் அது எங்களுக்கு சாதகமோ பாதகமோ, நீர் சொல்வதை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. நாங்கள் தொடர்ந்து உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப செயல்படுகின்ற நல்ல மனிதர்களாக வாழ எங்களை ஆசீர்வதிப்பீராக. இவற்றை எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம், ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி நம் அனைவருக்கும் ஆசிரை கொடுத்து அவர் கொடுக்கின்ற அடையாளங்கள் வழியாக நாம் நம்மையே உணர்ந்து கொண்டு வழிநடக்க நம்மை சிறப்பாய் வழிநடத்துவாராக, ஆமீன்.